ദീപാവലി എന്ന ഇത് എന്ന തരില ആമാ നീ ആര് എന്നെ തരിയവില്ലയാ എന്ന തരും அதான் தேய்ச்சி குளிக்கிறல்ல ஒன்ன தெரியலையா அற்ப பதரே செருப்பு தக்கிற லெதரே நான் தானடா நரகாசுரன் எனக்காகத்தான் என்னை துக்குளித்துக் கொண்டிருக்கிறாய் என்னை தெரியாமல் என்னை தேய்க்கிறாயா என்னது நரகாசுரனா ஏங்க உங்களை பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா பில்டப் இல்லீங்களே பக்கத்து தெருல இருக்கிற ரொம்ப சுபையா மாமர்ல இருக்கீங்க ஏதோ சுப்பையா மவனா அடே மானிடா என்னது மானிட்டா மானிட்டர் இல்லையடா மானிடா மானிடாவோ ஓனிடாவோ ஆமா ஒரு நரகாசுரனுக்கு இருக்க வேண்டிய உடம்பு இல்லைங்களே டயட்டில் இருக்கிறேனடா சரி அதை விடு ஆமாம் தீபாவளிக்கு என்னை தேய்த்து குளிப்பதற்கு முன்பாக என்னுடைய நாமத்தை உச்சரித்தாயாடா துக்கிரிப்பயலே மார்ச் மாசிலேருந்து போட்ட நாமம் பார்த்தாதா இதுல இவர் நாமத்தை வேற உச்சரிக்கணுமா யோ சும்மா அறியா ஆறேழு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நிம்மதியா இருக்க முடியாயோ அடே பணியம் போட்ட சனியனே ராமம் இல்லையடா நாமம் 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 என்றால் என்னுடைய பெயரை நீ உச்சரிப்பதடா எங்கே சொல் ஓம் நரகாசுராய நமக அதெல்லாம் இருக்கட்டும் முக்கியமான மேட்ரு மாஸ்க் எங்க என்னது பிளாஸ்க் பிளாஸ்க் என்றால் சூடு காக்கும் குடுவை தானே சுந்தர தமிழே பெரிய கம்ப ராமாயணம் எழுதின சேக்கிலாரு சேக்கிலாரு ராமாயணம் யோ ஃப்ளாஸ்க் இல்லையா மாஸ்க் மாஸ்க் யாராவது இல்லாத வந்து கேட்டா குக்கலான்னு வச்சிருந்தேன் பாரு இங்க வச்சேன் முன்னாடி தனுஷ்டேன் தோ பாரு இதான் மாஸ்க் என்ன தேய்ச்சி குளிச்சாலும் கக்கத்திலே வச்சிருப்போம் தெரியுமில்ல இல்லனா அவதாரம் போட்டுருவாய்யா பாத்தியா பாத்தியா அடே வாணிடா ஒரு அரக்க குலத்தில் பிறந்த வாமண்ணன் நான் என் முன்பாக உனது ஜட்டியை எடுத்து காட்டுகிறாயாடா இரு உன்னை என்ன செய்கிறேன் பா இது ஜட்டி இல்லையா ஜட்டி போடுறமோ இல்லையோ இப்பெல்லாம் இதான் ரொம்ப அவசியமா இதான் மாஸ்க் இதுவும் பூசுதான் எடுத்து போட்டுக்கயா அடே மானிடா ஆரம்பிச்சுயா நீ வேற மானிடா சோழிடான்னு இந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கயா கருமோ நீ பாட்டு ஒட்டி விட்டு போயிடாத இந்த போடு சரி இது பார்வைக்கு நன்றாக செம்பருத்தி பூ இதழ் போல சிவச்சவ சிவச்சவை என்றுதான் இருக்கிறது ஆனாலும் இதை நான் அணிந்தால் என் ஆண்மையின் பராக்கிரமமான மீசை மறைமேடா என்னது மீசை மறைமா யோ இதை நீ போலன்னு வச்சுக்க நீ ஏன் மறைஞ்சிருவ ஏன் அப்படி சொல்கிறாய் என்னை பத்தி உனக்கு தெரியாதடா கொங்கா பயலே நான் யார் தெரியுமா சிவனிடம் வரம் வாங்கியவன் நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவர்கள் பஷ்பமாகி விடுவார்களடா பஷ்பமாகி பஷ்பமாவது புஷ்பமாவது நீ தலையில கை வச்சாதான் மத்தவன் சாவான் அந்த கொரோனா இருக்கே அவன் கைய அவன் மூக்கு வாயில வச்சாலே சோழி முடிச்சிரும் என்ன இந்த நரகாசுரனை விட பெரும் வரம் பெற்றவனா அந்த கொரோனா ஒரு உரையில் இருகத்தி இருக்க கூடாதடா காட்டு அந்த கொரோனாவை இப்பொழுதே அவனை கொன்று அடிக்கிறேன் பார் சொல் எங்கே இருக்கிறான் கொரோனா அவன்தானே அவன் தூண்லயும் இருப்பான் துருமிலயும் இருப்பான் ஃபேன்லயும் இருப்பான் ஏசிலயும் இருப்பான் அப்படி என்றால் அவன் என்ன கடவுளா கடவுளா நீ வேறயா இப்பெல்லாம் கோயில் வாசல்ல பிரசாதம் தரதில்ல தெரிஞ்சுக்க இவரு மாஸ்க் சானிடைசரு சமூக இடைவெளின்னா வண்டி ஓடிட்டு இருக்கு அவ்வளோ ஏன் ஆறு மாசமா கோயிலு மசூதி சர்ச்சு எல்லாம் மூடியில வச்சிருந்தோம் நான் உலோகத்திற்கு வந்ததிலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்கிறது
கடவுளுக்கே விபூதி அடித்த அந்த கொரோனா பயலை நான் அடித்து விட்டால் கடவுளும் எனக்கு அடிமையாகி விடுவார் அல்லவா? காட்டு அவனை ஈசனிடம் பெற்ற வரத்தால் அவனை எரித்து சாம்பலாக்கி பஷ்பமாக்கி விடுகிறேன். பஷ்பமாக சொல்லடா, எங்கிருக்கிறான் அவன்? அவன் என்னடா கொரோனாவை காட்ட சொன்னால் இருமி காட்டுகிறாய்? யோ, மார்ச் மாசத்திலேருந்து டிவி செல்போனு ரேடியோன்னு இந்த சத்தம் தாயா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடேய், என்னடா தவணை முறையில் இருமுகிறாய்? ஒண்ணு இல்லையா, நேத்து தான் டெஸ்ட் எடுத்தேன், நான் பாசிட்டிவா இருக்கையா? என்ன, நீ முழுகாமல் இருக்கிறாயா? பூலோகத்தில் பல அதிசயங்கள். கங்கிராச்சுலேஷன் மாலிடா. யோ, அந்த டெஸ்ட் இல்லையா, கொரோனா டெஸ்டியா? நானும் வந்தது முதல் பார்த்து கொண்டே இருக்கிறேன், எதற்கெடுத்தாலும் கொரோனா கொரோனா என்றே சொல்கிறாய். என்ன செய்கிறேன், மருந்து மாத்திரை கொடுக்கிறானுங்களோ இல்லையோ, குடும்பத்து மொத்த பேரும் எழுதி சிவப்பு நீலம்னு கலர் கலரா வீட்டுக்கு வெளில ஒட்டிடுறாங்க. சொல்லிவிட்டயா? வேணாயா? கிட்ட வராத, வேணா வேணாயா? கிட்ட வரா சொல்லிவிட்ட, வேணா சொல்றேன் கேளு. போடாங்க போயிலையா சாதாங்கையா வாக்கியா. சொல்ல சொல்ல கேட்காம என் மூஞ்சி மேல கைய வச்சிட்டில. சரி விடு, சோப்ப போட்டு கைய கழுவு. எத்தனை உட்லடா கைய மட்டும் கழுவிட்டே வர்றது? இவரேடு உலகத்திற்கும் சக்கரவர்த்தி இந்த நரகாசுரன். நாடே தீபாவளி கொண்டாடுவதற்கு காரணமான ஒரு அரக்கன். எனக்கே கட்டளை இடுகிறாயா? கைய கழுவுறாம கைய. என்னடா லேசா தொண்டை கம்முது? கொரோனா எங்கே சொல்? நீ எங்கேயும் தேடி போவானா? அதுவே ஆன்லைன்ல புக் பண்ண மாதிரி தேடி வந்துரும். வருதே, வந்துருச்சு. இந்த வந்துட்டு கொரோனா எங்கடா? இதோ வந்துருச்சுல்ல. எங்க இன்னொரு கருப்பி காட்டு. வந்து விட்டானா? எங்கே? அவனை காட்டு. யோ, உனக்கு வந்துருச்சு அந்த வியாதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து உன் மூக்கில விட்டு ஆட்டுவானுங்க. என்னடா சொல்ற, வியாதியா? கொரோனா என்றால் அரக்கன் இல்லையா, வியாதியா? ஆமாயா, எய்ட்ஸ், பிளேக், அது இது இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையான கடுமையான வியாதியா? அடே, இதற்கு மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கிறதாடா? மருந்தாவது மாத்திரையாவது இது வரைக்கும் ஒண்ணு கண்டுபிடிக்கலையா? மீன் முட்டை கறி நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியத்தோட இருந்தா கொரோனா வராதுன்னு எங்க கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. ஆரோக்கியமா? யாரு, கிறிஸ்தவ பையனாவே? பரவாயில்லை பரவாயில்லை, அவனை அழைத்து வா, அவனோடு ஒரு நாள் இருப்போம். அவனுக்கும் ஒட்டி விடுறதுக்கா? ஆரோக்கியம்னா ஹெல்த்தியா? உடம்பு ஹெல்த்தியா இருந்தா கொரோனா வராதான். என்னடா கெளுத்தி கெண்டனி என்னென்னமோ சொல்றீங்க, இப்ப நான் என்னதான்டா செய்யணும்? ஒன்னும் செய்ய முடியாது. உன் அட்ரஸ குடு, வாசல்ல ஸ்டிக்கரை ஒட்டுறோம். ஸ்டிக்கர் ஒட்டுனா கொரோனா போயிடுமா? கொரோனா போவாது. உன் வீட்டுக்கு வரவெல்லாம் வாசல்ல ஒட்டிருக்க ஸ்டிக்கரை பார்த்து தலை தெரிக்க ஓடிப்படுவா. அடே, இதற்கு என்னதான்டா வழி? நரகு நரகு நரகு, கொஞ்சம் இரு நரகு. என்னது நரகா? அடே, இந்த பேர் நல்லா இல்லையடா. அடே, பேர் இப்ப ரொம்ப முக்கியம். யோ, நான் சொல்றத செஞ்சினா இந்த வியாதியை குணப்படுத்த ஐயா சொல்லி தொலடா. எங்க இரும்பு? சிம்மம் போல் உரிமைய இந்த சக்கரவர்த்தியை இரும சொல்கிறாயடா? இருமுகிறேன். அப்படி இல்லையா, அது கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ. எங்க பாடிட்டே இருமு. எங்க இன்னொரு கா பாடி காட்டு. கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ. பாடிட்டே இருமையா? ஏதாவது மந்திரமா இருக்குமோ? கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாலாகாதோ.
பண்றாடா? என்னைய வச்சு காமெடி கமெடி பண்றியாடா? தூபரியா, கபசுர குடிநீர் குடிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துற மருந்து மாத்திரைய மருத்துவர் சொல்ற மாதிரி சாப்பிடணும். ஆசானி கால்வம் சித்த மாத்திரை ஒண்ணு இருக்கு, அதை சாப்பிடணும். சோப்பு போட்டு கையெல்லாம் நல்லா கழுவணும். சானிடைசரை கையெல்லாம் தடவிக்கணும் ப்ரோ. ப்ரோ, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ப்ரோ. கடைசியா சாணிய தடவிக்க சொல்றீங்களே ப்ரோ, ஈரேழு உலகத்திற்கும் பிரசிடண்டடா நான். என்ன போய் சாணியை தடவிக்கொள்ள சொல்கிறாயடா? யோ, அது சாணி இல்லையா, சானிடைசர். சாணியில டைகரா? ஆமா, உன்னை எங்க கடவுள் அழிக்கிறதுக்கு முன்னாடி எங்க மக்களை போட்டு என்னென்ன பாடுபடுத்தின? என்னமோ இந்த கண்ணுக்கு தெரிய கொரோனாக்கு இப்படி பம்புற? உன்னோட வெறித்தனமான முரட்டு பக்தியால கடவுள்கிட்ட வாங்கி வச்சிருக்க ஏதாவது ஒரு உரத்தை பயன்படுத்தி இந்த கொரோனாவை அழிச்சு. உன்னோட நாமத்தை ஒரு தடவை இல்ல 108 தடவை தினமும் சொல்றோம். உண்மைதான். எனது பேராற்றலை ஒரு நல்ல விஷயத்திற்காக முதல் முறையாக பயன்படுத்துகிறேன். ஈரேடு உலகத்தையும் மிரட்டிய இந்த நரகாசுரனுக்கே விபூதி அளிக்க பார்த்தாயல்லவா? இந்த தீபாவளியோடு உன் சோழியை முடித்து என்னை தேய்த்து தலைமுழுக வைக்கிறேன் பார்த்து.